ஹலோ மக்களே, இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாகவே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்த நீங்கள் அவளோட எதிர்பார்த்த தோர் வர்சஸ் ஷஸாம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பேரோட ஆரிஜின் என்ன, பவர்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு வினையார் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இது ஒரு ஆரோக்கியமான பேட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இது ஒரு ஆரோக்கியமான பேட்டில் தான். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போது ரெண்டு பேரோட ஆரிஜின் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிடுவோம். பில்லி பாஸ்டன் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு சின்ன பையன் சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு விசாடை மீட் பண்ணுறான், ஒரு மந்திரவாதியை மீட் பண்ணுறான். ஸோ அந்த மந்திரவாதியோட பிளஸிங்னால, அதாவது அந்த மந்திரவாதியோட பேர் தான் உண்மையாகவே ஷஸாம். ஸோ அந்த மந்திரவாதியோட பிளஸிங்னால இந்த சின்ன பையன் பில்லி பாஸ்டனுக்கு அந்த மந்திரவாதி கொடுத்த பிளஸிங்னால மொத்தம் 6 கடவுள்களோட சக்தி அவனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த பையனை உண்மையாகவே ஆரம்பத்தில் கேப்டன் மார்வல் அப்படின்னு தான் கூடுவாங்க. பட் அந்த கேப்டன் மார்வல் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம மூவிஸில், அதாவது மார்வல் மூவிஸில் வந்ததுனால அவருடைய பேரை ஷசாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அதாவது அவருடைய பேர் ஷசாமும் கூட தான், பட் உண்மையாகவே அவரோட பேர் கேப்டன் மார்வல் தான். ஸோ கேப்டன் மார்வல் அப்படின்னு தான் காமிக்ஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காரு. ஷசாம்னா சொல்லப்பட்டிருக்காரு, பட் அதிகமாகவே கேப்டன் மார்வல் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம மார்வல் மூவிஸ் அந்த கேப்டன் மார்வல் அப்படின்ற அந்த பேருக்கு பிராண்டிங் பண்ணதுனால நம்ம ஷசாம் அப்படின்னே டிசி மூவிஸில் வச்சுட்டாங்க. ஸோ ஷசாம் அப்படின்றவருக்குள்ளே மொத்தம் 6 கடவுள்களோட பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பில்லி பாஸ்டன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்ற காரணத்தால் அவருக்கு அந்த பவர் வந்திருக்கு அப்படின்ற உணர்வதே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால் அவன் அவனுடைய பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொணர ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அவன் ஜஸ்டிஸ் லீக்லையும் சேர்ந்துருக்கான், ஒரு வாட்டி டாக் சைடுக்கு எதிராகவும் சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவருடைய ஒரு முக்கியமான எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பிளாக் ஆடம் அப்படின்னு சொல்லியான, ஒரு நோட்டபிள் ஒன். எப்படி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வேணாமோ அந்த மாதிரி நம்ம ஷசாமுக்கு பிளாக் ஆடம் அப்படின்னு சொல்லியானும். ஸோ பிளாக் ஆடம் அப்படின்றவர் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லன்லாம் இல்லை, அவர் ஒரு ஆன்டி ஹீரோ டைப் தான். ஸோ நம்ம ஷசாம் அப்படின்றவர் அவருக்கு என்ன தான் பவர்ஸ் வந்தாலும் சரி, அவர் ஒரு சின்ன பையன் அப்படின்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவர் ஒரு ஹியூமரஸான கேரக்டர் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா தான் அவருக்குள்ள பவர்ஸ் இருந்தாலும் சரி, நான் ஒரு சின்ன பையன் அப்படின்றத அவர் உணர்றதை நிறுத்ததுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண பிறகு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதே உணர்ந்தார். அது வரைக்கும் அவர் காமெடி பண்ணிக்கிட்டு தாங்க சுற்றிட்டு இருந்தார். அவரோட பவர்ஸ் என்ன அப்படின்னு அவர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இவருடைய ஒரு காமனான ஆரிஜின். இப்போ அப்படியே நம்ம தோர் கிட்டே போயிடுவோம். தோர் த ஓடின்சன். ஸோ ஓடின் கீழே வளர்றாரு. அடுத்த ஆஸ்கார்டுக்கு ராஜாக போகிற சமயத்தில் தான் அவரோட இந்த வர்த்தினஸ் போக அவர் பூமிக்கு வந்து பூமியில் நம்ம ஜேன் ஃபாஸ்டரை மீட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் திரும்பி பர்த்தினஸை கெயின் பண்ணி திரும்பி ஆஸ்கார்டுக்கு போய் நம்ம மிட்கார்டை காப்பாற்றி தானோஸ் அழிச்சு எல்லாமே பண்ணார். இது மூவிஸில். பட் காமிக்ஸில் இவரோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடினுக்கும் ஃப்ரிகாக்கும் பிறந்தவர் தான் தோர் அப்படின்னு மூவிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையாகவே காமிக்ஸில் ஓடினுக்கும் கயா அப்படின்னு சொல்ல போகிற எர்த்து காடஸ்க்கும் பிறந்தவர் தான் தோர். ஸோ அந்த எர்த்து காடஸ் நார்வே அப்படின்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கேவை உருவாக்கி அதுக்குள்ளே தான் தோரையே பிறக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓடின் ரொம்ப நாளாக, அதாவது அவங்க பிறந்து தோர் பிறந்து ரொம்ப நாள் அவர் பூமியில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா கயாவை அங்கேயே விட்டுட்டு, ஏன்னா அவங்க எர்த்து காடஸ் அப்படின்றதுனால எர்த்தை விட்டு வர முடியாதுல, அதனால் அவர் தோரை மட்டும் தூக்கிக்கிட்டு ஆஸ்கார்டுக்கு போயிட்டார். ஸோ அந்த சமயத்துலேருந்து ஃப்ரிகா தான் அவங்களுடைய அம்மாவா, அதாவது தோரோடைய அம்மாவா, அவங்க தோரை அவங்க அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. தோரும் ரொம்ப நாளாக கயா தான் என்னுடைய அம்மா அப்படின்னே தெரியாமல் ஃப்ரிகா தான் என்னுடைய உண்மையான பிறப்பு கொடுத்த அம்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் பல செஞ்சுரிஸ்க்கு அப்புறமா தான் அவருக்கு தெரிஞ்சுது, அதாவது பல 100 வருஷங்களுக்கு அப்புறமா தான் கயா தான் என்னுடைய அம்மா அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ தோருக்கு உண்மையாகவே ஒரு அன்யூஷுவல் கனெக்ட் இருக்குங்க நம்ம எர்த்து கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் கயாவுக்கு பிறந்ததுனால அவருக்கும் எர்த்துக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங் இருக்குது. அதனாலே அவருக்கு அந்த 9 ரியலம்ஸில் ரொம்ப பிடிச்ச ரியலம்னா அது மிட்கார்ட் தான். ஸோ எர்த்து தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரியலம். அதனால தான் அவர் அடிக்கடி எர்த்துக்கு வந்துட்டு வந்துட்டு போவார். ஸோ அதனால தான் அவர் த ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க காமிக்ஸில். ஸோ ஓடினுக்கு அடுத்ததாக நம்ம தோர் தான் அந்த ஆஸ்கார்டில் உட்கார போகிறார். ஸோ ஓடின் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அப்படியே பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஓடின் ஃபோர்ஸ் இறந்த பிறகு, அதாவது ஓடின் இறந்த பிறகு அந்த ஓடின் ஃபோர்ஸ் நம்ம தோருக்கும் பாஸ் ஆச்சு. ஸோ அது லேட்டராக தோர் ஃபோர்ஸாக மாறிச்சு. ஸோ இதுதான் இவருடைய ஒரு காமனான காமிக் ஆர்ஜின். இப்போது ரெண்டு பேரோட பவர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஷசாம்குள்ள மொத்தம் 6 கடவுள்களோட பவர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு பவர்ஸாக அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த 6 கடவுள்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல் டெக்னிக்கலாக அவருடைய பேரே அந்த 6 கடவுள்களை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஷசாம் அப்படின்ற பேருடைய அந்த ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு கடவுள்களை குறிக்குது. ஸோ அவரோட அந்த ஸ்டார்டிங் லெட்டர் எஸ் அப்படின்றது சாலமான் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு காடை குறிக்குது. ஸோ அந்த காட் கிட்டேருந்து இவருக்கு என்ன பவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
விஸ்டம் வந்துச்சு, அதாவது அறிவு வந்துச்சு. ஸோ அவருக்கு அந்த ஷசாம் அப்படின்னு சொல்லப்போ அந்த விசட்கிலேருந்து பில்லி பாட்சனுக்கு பவர் வந்த அடுத்த செகண்டே அவருடைய மூளைக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங் அவர் உணர்றாரு அப்படின்னு பில்லி பாட்சனே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு திடீர்னு ஒரு மிகப்பெரிய பரந்த விஸ்டம் அவர் மனசுக்குள்ளே வந்துச்சு. அவருடைய மூளை ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான சோர்ஸாகவே மாறுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு அறிவு வளர்ந்துச்சு. சாலமான் அப்படின்ற ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான காட் அப்படின்றதுனால அவருடைய அந்த அறிவு நம்ம ஷசாமுக்கு வந்துச்சு. அடுத்ததாக அந்த ஷசாமில் இருக்கக்கூடிய எச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ். ஸோ ஹெர்குலஸோடைய அந்த ஸ்ட்ரென்த்தும் தைரியமும் அவருக்குள்ளே வந்துச்சு. ஸோ ஷசாமுடைய அந்த தைரியமும் அந்த ஸ்ட்ரென்த்தும் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் கிட்ட தான் வந்துச்சு. ஹெர்குலஸ் அப்படின்றவர் ஒரு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த காடோடைய ஸ்ட்ரென்த் நம்ம ஷசாமுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா இருக்க ஏ வந்து அட்லஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு காட். ஸோ அந்த காடோடைய ஸ்டாமினா இவருக்குள்ளே வந்துச்சு. அதாவது என்ன தான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஸ்டாமினா இருந்தால் தான் ரொம்ப நேரம் சண்டை போட முடியும். ஸோ அந்த ஸ்டாமினா அந்த அட்லஸ் அப்படின்னு சொல்லப்போற அந்த காட்கிட்டேருந்து இவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா இசட் அப்படின்றது ஜியூஸ். ஸோ ஜியூஸோடைய அந்த மொத்த லைட்னிங் பவருமே இவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஜியூஸ் என்னென்னலாம் பண்ணுவாரோ அந்த லைட்னிங் போல்டை வச்சு அவர் என்னென்னலாம் அட்டாக் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே இவராலையும் பண்ண முடியும். அடுத்ததாக இருக்க ஏ வந்து அக்கிலஸோடைய அந்த கரேஜ், அதாவது தைரியம். ஸோ என்னதான் ஸ்டாமினா இருந்தாலும் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். வில்லன்ஸ் வந்தாங்கன்னா இவர் என்னதான் ஸ்ட்ரென்த்தான ஒரு நபராக இருந்தாலும் அவர் அடிக்கிறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும், ஒரு கரேஜ் வேணும். ஸோ அந்த கரேஜ் நம்ம அக்கிலஸ் கிட்ட இருந்தால் வந்துச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்க எம் அப்படின்றது மெர்க்குரி, அதாவது மெர்க்குரி அப்படின்ற ஒரு காட் செம்மையாக ஸ்பீடாக ஓடுவார். அதனாலே அவரை காட் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஸ்பீட் இவருக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்த ஆறு காடல்களுடைய பவர்ஸ் ஒன்று சேர்த்து நம்ம ஷசாமுக்குள்ளே ஒன்றா வந்ததுனால இவர் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஷசாம் அப்படின்றவர் தோரோடைய பவர்ஸும் கொஞ்சம் வச்சிருக்காரு. அதாவது ஜியூஸ் அப்படின்றவர் த காட் ஆஃப் தண்டர் அப்படின்றதுனால அவரோட அந்த லைட்னிங் ஸ்ட்ராம், லைட்னிங் பவர், லைட்னிங் போல்ட் எல்லாமே இவர்கிட்டயும் இருக்குது. இவரால் சமன் பண்ண முடியும். அதாவது அல்லா கசாம் அப்படின்னு சொல்கிற மூலயமா இவருடைய அந்த பிங் பாங் டேபிளை இவரால் ஜஸ்டிஸ் லீகோட ஹெட் குவார்ட்டர்ஸாகவே மாற்ற முடியும். ஜஸ்டிஸ் லீக் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு இயக்கத்தில் இவரும் இருந்திருக்காரு. இவர் டாக் சைடுக்கு எதிராகவும் சண்டை போட்டுக்காருங்க. பட் இவருடைய மேஜரான வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த வயசு தாங்க. உண்மையாகவே இவர் பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருந்தாலும் பில்லி பாட்சன் அப்படின்றது ரொம்பவே சின்ன பையன். ஸோ அவனுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் கெயின் பண்ணியிருக்கானோ, அதாவது ஒரு 9, 10, 11 வயசு பையன். ஸோ அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்குமோ, அதாவது எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அந்தளவுக்கு தான், அதாவது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு தான் நம்ம ஷசாமுக்கும் இருக்குது. அதாவது அவர் என்ன தான் இவ்வளோ பவர்ஸ் கொண்டிருந்தாலும் நம்ம சாலமனுடைய அவருடைய அந்த விஸ்டம் இவருக்கு இருந்தாலும் சரி இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி. எந்த காடை எந்த டைமில் எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு சுத்தமாக தெரியல. என்ன தான் இவருக்குள்ள அந்த லைட்டிங் பவர் இருந்தாலும் அதை இவரால் ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ண முடியல கடைசி வரைக்கும். ஸோ ஆறு கடவுளோடைய பவர்ஸ் இவருக்குள்ள ஒன்றா வந்ததுனால எந்தெந்த கடவுளை எந்தெந்த டைமில் இவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு சுத்தமாக தெரியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேபி இவர் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஷசாமாக இருந்தார்னா அப்போ வேணால் இவர் பாசிபிளி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபராக இருக்கலாம். எந்த காடை எந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் பில்லி பாட்சன் அப்படின்றவன் ரொம்ப சின்ன பையன் அப்படின்ற காரணத்தினால இவருடைய அந்த வீக்னஸே இவருடைய அந்த தவறுகள் தான். ரொம்ப சில்லி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் இவர் செய்வார் சண்டை போடும் போது. ஸோ இதுதான் ஷசாமுடைய பவர்ஸ். இப்போ நம்ம அப்படியே தோர்கிட்ட வந்துடுவோம். தோர் அப்படின்றவர் த காட் ஆஃப் தண்டர். அவரால் தண்டரை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த வெப்பன்ஸ் அப்படின்றது ஒரு சம பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வேர்த்தினஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த மியாலில் தூக்க முடியும். என்ன தான் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஸ்ட்ராங் பிரேக்கில் தூக்கத்துக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ரென்த் வேணும். அது நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை. நம்ம தோர் அப்படின்றவர் ரொம்பவே வேர்த்தி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லவர், சாக்ரிஃபைஸ் உள்ளம் கொண்டவர், ரிவெஞ்சிங்னஸ் அவருக்கு மனசில் சுத்தமாக கிடையாது. அவர் ஆட்சி செய்கிறதுக்காகவே பிறந்தவர். பிறக்கும் பொழுது அடுத்த ஓடினுக்கு அப்புறமா நான் தான் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் மொத்தம் 9 ரியலம்ஸுமே ஆட்சி செய்யக்கூடிய அந்த தகுதி அவருக்குள்ளே இருக்குது. ஸோ இவர் பூமியை பல வாட்டி காப்பாற்றிருக்காரு. அந்த 9 ரியலம்ஸும் இவர் பல வாட்டி காப்பாற்றிருக்காரு. இவருடைய பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த லைட்னிங் போல்ட்டை வச்சு இவரால் லைட்னிங் ஸ்ட்ராமை உருவாக்க முடியும், லைட்னிங் போல்ட்ஸை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிகபட்ச லைட்னிங்கோடைய அந்த வால்ஸை யூஸ் பண்ணி இவரால் எதிரி அசால்ட்டாகவே அட்டாக் பண்ண முடியுங்க. ஸோ இவர் லைட்னிங்கை வச்சு வித்தை காட்டுவார், வித்தை காட்டுவார். உண்மையாகவே ஒரு லைட்னிங் மெஜிஷியன் அப்படின்னா தோர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவர் அந்த லைட்னிங் வச்சு அசால்ட்டாகவே ரொம்ப அசால்ட்டாக தான் மேனேஜ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு மொத்தம் 1500 வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்குள்ளே இருக்குது. இவர் பல போர்களை பார்த்துருக்காரு. ஒரே போர்லேயே இவர் கிட்டத்தட்ட 100,000 வீரர்களை அடித்து சாத்துவார். ஸோ இவர் பல லட்சக்கணக்கான போர்ஸை பார்த்துருக்கிறதுனால இவர் பல கோடி, அதாவது இன்ஃபினிட்டி நபரான எதிரிகளை இவர் அடித்து சவுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டியூரபிலிட்டியை கொண்ட, ஸ்ட்ரென்த்தை கொண்ட, விஸ்டமை கொண்ட, பேட்டில் ஸ்ட்ராட்டஜியை கொண்ட ஒரு தரமான நபர்கிட்ட நம்ம ஷசாமால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஷசாம் என்னதான் 6 கடவுள்களோட பவர்ஸை வச்சுருந்தாலும் அவரால் அந்தளவுக்கு பெருசாக அந்த 6 கடவுள்களை மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தோர் அப்படின்ற ஒரு 1500 வருஷங்கள்
அவருடைய பவர்ஸை மொத்தமாகவே அதையே சாப்பிட்டு பழந்துன்னு கொட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் நம்ம தோர் பண்ணியிருக்காரு. தோருடைய இந்த டியூரபிலிட்டியே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அசால்ட்டெல்லாம் அடித்து ரத்தம் வரலாம் வைக்கவே முடியாது. அவர் அடித்து கீழே விழுந்தாலும் சரி திரும்பி திரும்பி எழுந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா அவர் லட்சக்கணக்கான போர்களை பார்த்துருக்காரு. அதனாலே அவருடைய இந்த டியூரபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் எண்டுரன்ஸும் ஸ்டாமினாவும் அதிகபட்சமாக மேக்ஸிமம் லெவலுக்கு போயிருக்கு. அதுவும் இல்லாமல் இவர் லாங்கேட்டிவிட்டி அப்படின்ற பவரும் ஆக்சஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப வருஷம் வாழக்கூடிய சக்தி. ஸோ அதனாலேயே இவரோட இந்த மனமும் சரி, இப்போ சாதாரணமாக உடம்புக்குன்னு ஒரு டியூரபிலிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு என்ன தான் அடித்தாலும் அவருடைய உடம்பு தாங்கும். ஆனால் இவருடைய மனசே அவர் டியூரபிள் பண்ணி வச்சிருக்காரு. இவருடைய மனசுக்கே அந்தளவுக்கு டியூரபிலிட்டி பவர் இருக்குது. ஸோ தோர் அப்படின்றவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல்லான ஒரு பீயிங் அப்படின்ற காரணத்தால் அவருடைய இந்த தண்டரை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சசாமாலாம் தண்டரை யூஸே பண்ண முடியாதுங்க. நம்ம தோர் யூஸ் பண்ணுற தண்டர் அளவுக்கு நம்ம சசாமாலாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சசாம் யூஸ் பண்ணுறது வெறும் ஒரே ஒரு பர்சன்ட் மட்டும் தான். நம்ம தோர் யூஸ் பண்ணுறது 100%. ஸோ யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நம்ம தோர் தான் ஜெயிக்க போகிறாரு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிபிளி வேணும்னா சசாம் அவருடைய அந்த வித்தையில் பழந்துன்னு கொட்டை போட்டார்னா, ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தார்னா அப்போ வேணால் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனாலும் அதுக்கு கொஞ்சம் கம்மியான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அதிகபட்சமான வாய்ப்புகள் நம்ம தோருக்கு தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தோர் வின்ஸ். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சசாமால் சூப்பர்மேனே தோக்கடிக்க முடியும். ஏன்னா சசாம் கிட்ட மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம தோருக்கு மேஜிக் ஒரு வீக்னஸ் கிடையாது அப்படின்ற காரணத்தில் அது பெருசாக நம்ம தோரை அஃபெக்ட் பண்ணாது. அதனால் வின் பண்ண போகிறது நம்ம தோர் தான். நம்ம சசாம் என்ன தான் 6 கடவுளோட பவர்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக கொண்டு இருந்தாலும், நம்ம தோர் ஒரே ஒரு கடவுள், அதாவது காட் ஆஃப் தண்டர் அப்படின்ற அந்த பவரை வச்சு இவர் எக்ஸ்ட்ரானரியாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட இந்த டியூரபிலிட்டியை கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும். என்ன தான் நம்ம சசாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இவருக்குள்ள தோர் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம தோர் ஃபோர்ஸை நம்ம தோர் சசாமுக்கு எதிராக யூஸ் பண்ண தேவை இருக்காதுங்க. ஸோ என்னை பொறுத்திருக்கோம் இந்த பேட்டலில் தோர் தான் வின் பண்ணுவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.